ஹாய் ஹலோ வெல்கம் டு என்ஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரசப்பொடி இது வந்து நம்ம ரெகுலர் பேஸிஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் முழு பெருங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா தூளும் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது காஞ்ச மிளகாய் பதினஞ்சு வெந்தயம் ஜீரகம் கடுகு மிளகு இதெல்லாம் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூனு பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் மஞ்சத்தூள் கருவேப்பிலை தனியாக வந்து நாலு ஸ்பூன் அளவு அப்படியே டபுள் த ப்ரொப்போர்ஷன் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் போட்டுட்டு நம்ம நாலு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருந்தாலும் தனியாக நான் வந்து நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இது அதை எடுத்திருக்கேன் இது வந்து கிராமத்து சைட்லலாம் கிடைக்கும் அது நல்லா இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கப்புறோம் நம்ம வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக எ எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் வந்து மற்ற கடுகு வெ மிளகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரே அளவாக எடுத்துக்கணும் எல்லாமே நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இது ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஏன்னா தீஞ்ச வாசனை வந்துடும் உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே டிஃபர் ஆகும் ஹை ஃப்ளேமில் வந் கடுகெல்லாம் வெடிக்க விட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இருக்கும் போதே கடுகு வந்து அப்படி வெடிக்கும் நல்ல ஸ்மெல்லு வரும் நல்ல அருவமாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் வறுத்து எடுத்தோம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோன்னு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிங்கன்னால் அது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது இந்த மாதிரி சாட்டே பண்ணி இல்லைனா வந்து காஞ்ச வெயிலில் வச்சு எடுத்த கருவேப்பில்லை கூட ட்ரை ஆன கருவேப்பில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ரஷ் பண்ணோன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஈஸியாக க்ரெஷ் ஆகணும் அதுதான் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அரைக்கிறதுக்கு அதுதான் கரெக்டான பதம் நம்ம இப்போ திருப்பியும் லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டை நல்லா நான் தட்டி வச்சுருக்கேன் அந் தட்டின பூண்டை தான் நம்ம வந்து திருப்பியும் வதக்க போகிறோம் வதக்கும் போது அது வந்து ஏன் மற்ற இன்க்ரீடியண்ட்டோடு வதக்கலைன்னா இது வந்து ஈஸியாக வதங்காது அதனால் நம்ம தனியாக பூண்டையும் மிளகாவையும் தனியாக எடுத்துக்க போகிறோம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அப்படியே உதிரியாக வரணும் அதுதான் கரெக்டாக பூண்டு ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் அப்படி உங்களுக்கு ஒழுங்காக வதங்கலைன்னா வதங்காமல் பொடி பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக கெட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது காஞ்சி மிளகா பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதுதான் நம்மளோட கரெக்ட் டைம் அந்த டைமில் எடுத்துடணும் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா க்ரஷ் பண்ணால் அப்படியே தூள் ஆகணும் அதுதான் வந்து நம்ம கரெக்டான பதம் ஆற வச்சு அரைச்சோன்னா நம்ம ரொம்ப மெலிசாக அரைக்கலாம் வேணும்னா இல்லைன்னா நெரு நெருன்னு அரைச்சா தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி நம்ம இது கரெக்டாக எப்போ ஆட் பண்ணலான்னா ரசப்பொடி தக்காளி போட்டுட்டு புளி ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே நுறக்கட்டி வரும் அந்த டைமில் ஆஃப் பண்ணி பண்ணிடணும் இதுவே டேஸ்டான ரசம் செய்யலாம் இந்த ரசப்பொடி வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்